Hi, எல்லாத்துக்கும் வணக்கம். Welcome to ஜானகி Lifestyle Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா தக்காளி குருமா இட்லி தோசைக்கு எப்படி செய்யறது அப்படிதான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் தக்காளி 5, ஒரு பெரிய வெங்காயம், வரமிளகாய் 2, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, அந்த பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வாசனைக்காக தான். மட்டன் மசாலா இல்ல வந்துட்டு உங்களுக்கு கறி மசாலா பொடி இருந்துச்சுனா அதை எடுத்துக்கலாம். நான் மட்டன் மசாலா எடுத்திருக்கேன், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இந்த குருமா வந்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காயும் பொட்டுக்கடலையும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி எல்லாம் அது எல்லாமே போட்டு அது நல்லா வறுக்கணும். அந்த ஸ்மெல் வந்துட்டு அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலை இந்த மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வணக்கணும். இது நம்ம எப்படி வணக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மிக்சியில் அரைக்கல, அப்படியே அந்த கல் இது இருக்குல்லங்க அதில் இடித்தது தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்துட்டு ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ண வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம். நம்ம நார்மலாக இப்போ சாம்பாருக்கெல்லாம் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு நாட்டு தக்காளி தான் நல்லாயிருக்கும் இந்த குருமாக்கு. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வணக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக வணங்கிடும். நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா வணங்கினாதான் நம்மளுக்கு பச்சை வாசம் வந்துட்டு அடிக்காது, குருமாவும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மட்டன் மசாலா வந்துட்டு இது கூட ஆட் பண்ணணும். நான் வந்துட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நம்ம காரம் அந்தளவுக்கு இருக்காது, அதனால் நீங்கள் மட்டன் மசாலா வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் 2 வரமிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணோம், அதனால் நீங்கள் மட்டன் மசாலா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பாப்பா சாப்பிடுவா, அதனால் நான் வந்துட்டு 5 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நல்ல மீடியமான காரமாக தான் இருக்கும். இப்போ இந்த தக்காளியும் மட்டன் மசாலா போட்டு நீங்கள் வணக்கும் போதே ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நல்லா வணங்கட்டும். அப்போ தான் வந்துட்டு தக்காளி கூட வந்துட்டு இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு சேரும். அப்படியே லைட்டாக நசுக்கி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னுமே சீக்கிரமாக வணங்கிடும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன், இது நல்லா கொதித்து மிக்ஸ் ஆகிறதுக்காக. இப்போ இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா அந்த தேங்காயும் பொட்டுக்கல்லையும் தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்க, அதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இது கொதிக்கும் போதே நமக்கு நல்ல ஸ்மெல் வரும். இது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக நம்ம ஏதாவது சட்னி இல்லை சாம்பார் அந்த மாதிரி தான் இட்லி தோசைக்கு சாப்பிடுவோம். இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யும் போதே அவ்வளோ வாசடிக்கும். ரொம்ப ஈஸி, சிம்பிளாக செஞ்சிடலாம். நிறைய கெஸ்டெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாகவே எவ்வளோ அளவு வேணும்னாலும் நம்ம இந்த குருமா வந்துட்டு செய்யலாம். இப்போ தேங்காயும் பொட்டுக்கல்லையும் அரைச்சி வச்சுருக்கிறத இதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா போதும், அப்போ தான் நல்லா அரைக்க முடியும். அதுக்கப்புறம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ இந்த குருமா வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம பொட்டுக்கல்லை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி கெட்டியாக ஆகிடும். அதனால் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டம்ளர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் மல்லித்தழை தூவினா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க இட்லிக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன், டேஸ்டா இருக்கும். உங்க வீட்ல இந்த மாதிரி குருமா வந்துட்டு நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படினு கமெண்ட்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜானகி லைஃப்ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.